ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுகிறேன், சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து. சி, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த லேண்டு கார்னர் லேண்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தோம். எப்படி வந்து நம்ம லேண்டு பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜென்ரலி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அந்த லேண்டு பார்த்த லேண்டை வந்து ஃபர்தராக எப்படி நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து பையர்கிட்ட பேசி நம்ம வந்து எப்படி டேக் ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து லேண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ண அப்புறம் செல்லர்கிட்ட லேண்ட் வந்து அவர் வந்து நமக்கு கொடுக்க போகிறாரு. ஃபைனலைஸ் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கம்ப்ளீட் செட் ஆஃப் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்க்ளூடிங் அவரோட கடைசியாக இருக்கிற அவர் நேமில் இருக்க அந்த லேண்ட் ஓனர் யார் வந்து லேண்ட் வச்சுருக்காரோ அவரோட பேரில் இருக்கிற பட்டா சிட்டா ஆடங்களோட சேர்த்து நம்ம கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு லீகல் கொண்டு போய் நம்ம செக் பண்ணிடுறோம். லீகல் செக் பண்ண அப்புறமா என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து லீகல் வந்து பக்காவாக இருக்குது அந்த லேண்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து இட் இஸ் வெரி மச் சேஃப்டி தட் நம்ம அந்த வந்து சேல்ஸ் அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதாவது இந்த ரேட்டுக்கு நம்ம வந்து இந்த லேண்ட், இந்த ஏரியா லேண்டை, இந்த பீஸ் லேண்டை இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு வெறும் நம்ம பையரும் பர்ச்சேசர் அதாவது செல்லரும் மட்டும் வந்து சைன் பண்ணாமல், விட்னஸ் மட்டும் சைன் பண்ணாமல் அந்த டாக்குமெண்ட்டை, அந்த சேல் அக்ரிமெண்ட்டை நம்ம வந்து ப்ராப்பராக போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நாளைக்கு வந்து அந்த செல்லருக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும், பையருக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து எந்த விதமான டேர்ம்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப லீகலாக என்ஷூர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஒரு 1 மந்த் டைம் கேட்குறோமோ இல்லை 3 மந்த்ஸ் டைம் கேட்குறோமோ, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா எந்த வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா வந்து நாளைக்கு வந்து பையரும் வந்து ஒரு டேர்ம்ஸ்லேருந்து வெளியில் வர முடியாது, செல்லரும் வந்து ஒரு டேர்ம்ஸ்லேருந்து வெளியே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ வந்து சேல்ஸ் அக்ரிமெண்ட் வந்து எப்பயுமே ரெஜிஸ்டர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? போத் த சைட்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ சேல் அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது வந்து பிஃபோர் நம்ம எத்தனை நாள், 30 நாளா, 60 டேஸா, 90 டேஸா, எவ்வளோ நாள் நம்ம அக்ரிமெண்ட் போடுறோமோ அந்த அக்ரிமெண்ட் டேட்டுக்குள்ளே நம்ம லீகலாக வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம எப்பயுமே வந்து நம்ம கூட நம்மளோட அட்வொகேட்டை வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறது, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம அட்வொகேட்டோடு இருக்கிறது நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம அங்கே சப்ரிஜிஸ்டரில் இருக்கிற ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து சில ஏதாவது டவுட்ஸ் வரலாம், டெக்னிக்கலாக டவுட்ஸ் வரலாம், இல்லை ஏதாவது டவுட்ஸ் கேட்கலாம். அப்படியானும்போது லீகல் சைட்லேருந்து நம்ம அட்வொகேட் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தே வில் கெட் சாட்டிஸ்ஃபைடு. இல்லை நமக்கே வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, நம்மளே வந்து அவர் கேட்குற வந்து ஏதாவது நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே வந்து அந்த க்வெஸ்டின்க்கு வந்து ரிப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சம்மப் பண்ணுறேன் இந்த டாப்பிக்கில் வந்து. ஃபஸ்ட்டு வந்து லேண்டு பார்க்குறோம், அந்த லேண்டு பார்த்து நமக்கு பிடிக்குது, பிடிச்ச உடனே வந்து ரேட்டை வந்து பேசுகிறோம். ரேட்டை பேசி போத் த சைட்ஸ் அக்ரி பண்ணுறோம் வெர்பலாக, வங்கிலி வந்து வெர்பலாக அக்ரி பண்ணுறோம். அக்ரி பண்ண அப்புறம் ஒரு 1000 ரூபாவோ, ஒரு 2000 ரூபாவோ, 5000 ரூபாவோ ஏதாவது ஒரு மினிமம் அமௌண்ட்டு கொடுத்து அந்த செல்லர்கிட்ட வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வாங்குகிறோம். வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு போயிட்டு லீகல் அட்வொகேட் கிட்ட கொடுக்குறோம். லீகல் ஒப்பீனியன் சர்டிஃபிகேட்டோட வாங்குகிறோம். அந்த லீகல் அட்வொகேட்டோட அந்த லெட்டர் பேடோட அவரோட சைன் அண்ட் சிக்னேச்சரோட லீகல் ஒப்பீனியன் வாங்குகிறோம். லீகல் ஒப்பீனியன் வாங்கின உடனே நம்ம வந்து நம்ம ரெஸ்பெக்டட் செல்லர்கிட்ட போகிறோம். போயிட்டு சார் ஓகே, லீகல் கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லும்போது அந்த சொல்லிவிட்டு கையோட சார் நம்ம வந்து சேல் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த சேல் அக்ரிமெண்ட்டில் பையர் யார், செல்லர் யார், எவ்வளோ ஏரியா, எவ்வளோ அமௌண்ட்டு, எப்போ நம்ம வந்து சேல் டீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், நம்ம எப்படி பேமெண்ட் கொடுக்க போகிறோம், எல்லாமே வந்து பக்காவாக இந்த சேல் அக்ரிமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி மறுபடியும் அதை முடிஞ்ச உடனே சேல் அக்ரிமெண்ட்டில், சேல் அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே அந்த சேல் டேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம சேல் டீடை வந்து ஃபைனலாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு நார்மல் நடைமுறையை சொல்கிறேன் நான், இது வந்து பெருசாக லீகல்லாம் எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அந்த பட்டா கொடுக்கும்போது அந்த பட்டாவில் இருக்கிற நம்பரும் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற நம்பரும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பக்காவாக செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா
சில டைமில் வந்து ஒரு பூர்வீக சொத்து இருக்கும். அந்த பூர்வீக சொத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் நம்பர் 9 வச்சுக்கோங்களேன், அண்ணனுக்கு தம்பிக்கு ரெண்டுமே இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அது சப்ரிஜிஸ்டர் பண்ணி 9A 9B அது வந்து மாற்றி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம வந்து 9A வாங்குகிறோமா 9B வாங்குகிறோமான்னு பார்த்து, அந்த 9A வாங்குகிறோன்னா நம்ம கரெக்டாக அந்த 9A உண்டான பட்டா இருக்கா, 9B உண்டான பட்டா இருக்கா, சப்ரிஜிஸ்டர் பண்ண அந்த சப்டிவைட் பண்ணதுக்கு உண்டான கரெக்டான லேண்டுக்கு கரெக்டான பட்டா இருக்கா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சியோ தெரியாமலையோ வந்து அந்த சப்டிவைட் பண்ணதை பட்டா வாங்காமல் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப பேசிக் விஷயங்கள். இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு இது தெரியாது அப்படின்னு நம்ம வந்து எந்த விதத்துலையுமே வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த சேல் லேண்டு ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் எப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.